வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்கே வரேன், எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். பாரதி புதுமை பெண்ணை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம ஊரில் பல பேர் பல விஷயங்கள் சாதனையாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்குன்னு சில ஏரியாஸ் இன்னும் ஓப்பனாக இருக்குது. அந்த ஏரியாஸ்க்குள்ளே லேடிஸால் போக முடியல. பட் இன்னைக்கு பிஸ்னஸ் லைனில் படித்த ஆர்டிக்கலில் லேடிஸால் என்னாலும் பண்ண முடியும், அதனால் லடிக்கி ஹூ நடுசக்தி ஹூன்னு சொன்னதுக்கு எனக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்தது. லடிக்கி ஹூ நடுசக்தி ஹூன்னா நான் ஒரு பெண்மணி, என்னால் சண்டை போட முடியும். இந்த கதை அரசியல் கதை இல்லை. இந்த கதை வந்து ஆகாங்ஷா குமாரி அப்படின்னு ஒரு லேடியோட கதை. இந்த லேடி வந்து ஒரு ஓபிசியோ இல்லை அது கீழே வந்தவங்க, ஜார்க்கண்டில் ஒரு ஊரில் வந்தவங்க. இவங்க வந்து ஒரு மைனிங் ஏரியாவில் பறக்கிறாங்க. இந்த ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் தான் கோல் அண்ட் அதர் மினரல்ஸை பயங்கரமாக மைன் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் இவங்க பறந்து வளர்றாங்க. அந்த இடத்துல வந்து ரூஃப் வால், வால் கொலாப்ஸ், மைனிங் கொலாப்ஸ், இது மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க கேள்விப்பட்டு அவங்க வராங்க. இந்த கேள்வியெல்லாம் படும்போது அவங்களுக்கும் நம்மளும் ஏன் மைனிங் இன்ஜினியர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வருது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மைனிங் இன்ஜினியரிங் மட்டும் பண்ணிங்கன்னா லேடிஸால் மைனிங்கில் ஒர்க் பண்ண முடியாது, அதனால் மைனிங் இன்ஜினியரிங் வேலை எடுத்துக்காதீங்க, உங்களால் பர்மனெண்ட்டாக மைனில் ஒர்க் பண்ண முடியாது, அது லேடிஸ்க்கு உயர்ந்த ஜாப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து டெஃபினட்டாக நான் மைனிங் இன்ஜினியராக சுரங்கத்தில் போய் மைன்ஸில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த மாதிரி அவங்க வந்து அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து படிப்போட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸுக்கு போயிடுவாங்க, லைஃப்பில் பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் மிடில் கிளாஸில் கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் இந்தியாவில் பெருசாக வர முடியாது, அதனால் லைஃப் ஒரு காலத்துக்கு அப்புறம் எண்ட் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்போர்ட்ஸையும் அத்லெட்டிக்ஸையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியாது, நம்ம மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுறாங்க. ஸ்போர்ட்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு படித்து 10th ஸ்டாண்டர்டில் நல்லா மார்க் வாங்குறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர், அவங்க அம்மா வந்து ஒரு ஆங்கன்வாடி ஒர்க்கர். ஆங்கன்வாடி ஒர்க்கர்னால் நம்ம ஊரில் சத்துணவு ஆயாக்கு ஈக்குவலான ஒர்க்கர். தமிழ்நாட்டில் வந்திருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, புரட்சி ஆகிடுச்சு, லேடிஸ்க்கு பல வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அவங்களும் பீகார்லேருந்து பிரிஞ்சு வந்த ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க, அங்கே இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாததுனால அவங்க வந்து படித்ததே பெரிய விஷயம், அந்த ஊரில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி, நீ ஐடி கேரியர் இப்போ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேரியர் இப்போ, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துறாரு. இனிஷியலாக ஐடி ட்ரை பண்ணி ஐடி பிடிக்கல, அது ரொம்ப போரிங்காக இருக்குதுன்னு இந்த அம்மா ஐடியில் கேரியர் வேண்டான்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அவர் வந்து மைனிங்கில் இருக்கார். அந்த அல்ல ஆள் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இந்த மைனிங்லாம் வேண்டாம், உனக்கு பாத்ரூம் கூட ஒழுங்காக இருக்காது, லேடிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது, அதனால் நீங்கள் மைனிங் போகாதீங்க, மைனிங் தெரியாத இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இல்லை, அதனால் அந்த மைனிங் இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இல்லை, நான் டெஃபினட்டாக நான் வந்து மைனிங் தான் போவேங்கிறாங்க. ஜார்க்கண்டில் தன்பாதுங்கிற ஊரில் மைனிங் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ வந்து பிர்சா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு. பிர்சாங்கிறது ஒரு பெரிய ட்ரைபல் லீடர், ஜார்க்கண்ட்லேருந்து வந்தவர், நாட்டத்தோட சுதந்திரத்துக்காக சண்டை போட்டவர், பிரிட்டிஷால் தூக்கில் போடப்பட்டவர். அவர் பேரில் வச்சுருந்த பிர்சா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த அம்மா பிடெக் மைனிங் படிக்கிறாங்க. பிடெக் மைனிங்கிறது சாதாரண கோர்ஸ் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டான கோர்ஸு. அந்த கோர்ஸில் வொக்கேஷ்னல் ட்ரைனிங்கிறது கம்பல்சரி, வொக்கேஷ்னல் ட்ரைனிங்கிறது கம்பல்சரி. இந்த வொக்கேஷ்னல் ட்ரைனிங் போச்ச அந்த இடத்துல அந்த மைன்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு லிவிங் குவார்ட்டர்ஸ் கூட கிடையாது. ஒர்க் பண்ணுற ஏரியாவில்
லேடிஸ் டாய்லெட் கூட கிடையாது. இது மாதிரி இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் துணைக்காக பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இடம் வாங்கிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் கூட வச்சுக்கிறாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க. இது மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க டிகிரி வாங்குறாங்க. டிகிரி வாங்கின அப்புறம் வேலை வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அந்த வேலை வாய்ப்புங்கிறது இனிஷியலாக அவங்களுக்கு கவர்மெண்ட் மைன்ஸ் கோல் இண்டியாவில் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஹிந்துஸ்தான் ஜிங்கில் போய் வேலைக்கு செய்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க்குங்கிறது வேதாந்தா குரூப் கம்பெனி. அது வந்து முன்னாடி கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்து வேதாந்தா ஆக்ஷனில் வாங்கின கம்பெனி. அதில் ஜிங்க் மைனில் வேலை செய்கிறாங்க. ஒரு 3 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அங்கே பாத்ரூம் அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. மைன்குள்ளே சுரங்கப்பாதைக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அங்கே ஒர்க் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சூரி கோல் மைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சூரி காலரிஸ் அப்படின்னா காலரிஸ்னால் கோல் மைன். இந்தியாவில் முக்கால்வாசி கோல் மைன்ஸ் வந்து கோல் இண்டியா அப்படிங்கிற கார்மெண்ட் கம்பெனி மூலம், அவங்க தான் கறி அள்ளுற கம்பெனி. அந்த கம்பெனியில் சூரி கால்ரிங்கிற இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி சுரங்கம் கோல் தோன்றதுங்கிறது நெய்வேலி மாதிரி உள்ளே போய் அடியில் தோண்டணும். அங்கே தோன்ற இடத்துல அவங்களுக்கு வந்து சரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து லேடிஸுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய லேடி மேனேஜ் அந்த ஃபீல்டில் கிடையவே கிடையாது. இவங்க தான் முதல் லேடி. அதனால் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாட்டாலும் இன்றைக்கும் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு என்னென்னா, ஒரு லேடி மனசு வச்சா என்ன வேணால் பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கும் நம்ம பெண் குழந்தைங்களை ஃபுல்லாக வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து அவங்கள எல்லாம் படிக்க வச்சு வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது. நிறைய லேடிஸ் வந்து படித்தாலும் கல்யாணம் ஆனப்புறம் நம்மளுக்கு எதுக்கு வேலைன்னு விட்டுடுறாங்க. இதனால் இந்தியாவில் FLPF சொல்லுவோம், ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி. எவ்வளோ கம்மினா சவுதி அரேபியா மாதிரி ஊரோட கம்மி. ஏன்னா ஆண்களுக்கு ஈவன் தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ரோக்ரெசிவ் ஊர்லேயே லேடிஸ் வேலைக்கு போனால் வேலைக்கு போகிறது கிடையாது. இந்த ஆகாங்ஷா குமாரி மாதிரி இருக்கிற பெண்மணிகள் நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா லேடிஸுங்கிறது நியர்லி 50% ஆஃப் அவர் பாப்புலேஷன். அவங்களும் வேலைக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி ஏறும். ஜிடிபி ஏறினா டாக்ஸஸ் கலெக்ட் ஆகும், பர் கேபிட்டா இன்கம் இம்ப்ரூவ் ஆகும், சொசைட்டியோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இவங்க லேடிஸை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. எஸ்பெஷலி ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டண்ட். இது மாதிரி இந்த லேடிஸை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களும் இது மாதிரி டஃப் வந்ததுக்கு நம்ம வந்து பாராட்டணும். ரொம்ப நாளைக்கு முன்ன அப்புறம்தான் லேடிஸ் பஸ் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க. இன்றைக்கி அதெல்லாமே இன்றைக்கும் ரேரிட்டியாக இருக்குது. இப்போ நான் இதில் எதுக்கு இந்த எடுத்து சொல்கிறேன்னா, லேடிஸால் மைனிங்கும் பண்ண முடியும்னு இந்த பெண்மணி காட்டியிருக்காங்க. இதுதான் பாரதி கண்ட கனவு, புதுமை பெண் கனவு. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களை அவங்க ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.